यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमो भक्तिमधीमहे। यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। वरदराजस्तोत्रत्तिल இன்னைய தினத்துல 34வது ஸ்லோகம் தேவபெருமாளை ஆழ்வான் அனுபவிக்கிற ஒரு விசேஷத்தை இங்கு பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் தேவபெருமாளுடைய திருக்கண்களை அனுபவிக்கிறார். ஸ்ரவசச்ச த்ருஷச்ச சப்த ரூப கிரஹணே தேனஹி ஜீவ பத்வ்யவஸ்தா உபயோரகிலேக்ஷணக்ஷமத்வாத் வரதாதஹ ஸ்ரவணாஸ்ரயே த்ருஷௌதே. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஒரே நிமிஷத்துல சொல்லிடலாம், ஒரு மணியே சொல்லலாம். அவ்வளவு வேதாந்த விஷயம் இருந்துட்டு இருக்கு. முதல்ல ஒரு நிமிஷத்துல அர்த்தம் சொல்றேன், அதுக்கப்புறமா என்ன அடி எனக்கு புத்தியில எட்டின வரைக்கும் சொல்லக்கூடிய வேதாந்த அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த தேவபெருமாளுடைய திருக்கண்கள் காதுகள் வரைக்கும் நீண்டு இருந்துருக்கான். ஸ்ரவசச்ச த்ருஷச்ச சப்தரூப கிரகணேதே நகி ஜீவவத் வியவஸ்தா உபயோர் அகிலேட்சண க்ஷமத்வாது வரதாதா ஸ்ரவணாஸ்ரயே த்ருஷௌதே. இந்த கண்ணு நீண்டு இருந்துருக்கிறது காதுகள் வரைக்கும் போய் சேர்றதுனால இது காதுகளை ஆசிரியத்ததாக இருந்துட்டு இருக்கு. அந்த காதுகளை ஏன்னா கடைசியில போய் எங்க சேர்றதோ அதுதான் ஆசிரியமா ஆகும். இந்த கண்ணும் இந்த காதோட சேர்றது, அந்த கண்ணும் அந்த காதோட சேர்றது, ரெண்டு கண்களும் ரெண்டு காதுகளோட சேர்றதுனால இது கண்கள் காதுகள் கண்களுக்கு காது ஆசிரியமாக இருந்துட்டு இருக்கு. என்ன இது கூட ஒன்னு ஒத்துக்கலாமா? ஒண்ணுக்கு ஒண்ணு இப்ப ஜலாசயமா இருக்கு, ஜலம் இருக்குன்னாக்க நதிகளுக்கு சமுத்திரம் ஆசிரியமா இருந்துருக்கு, மீதி கிளையாக இருக்கக்கூடிய வாய்க்கால்களுக்கெல்லாம் நதி ஆசிரியமா இருக்கு, இல்ல மழை ஜலத்துக்கெல்லாம் குளம் ஆசிரியமா இருக்கு என்று சொன்னோம்னாக்க அந்த எந்தெந்த ஒத்ததாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் அவைகள் எல்லாம் ஆசிரியமா இருக்குமே தவிர, இப்ப நெருப்புக்கு ஆசிரியமாக கட்டை இருக்கலாம், வேற இது இருக்கலாம், ஜலம் ஆசிரியமா இருந்துருக்காது. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு விபரீதமான செயலை உடைத்தானதாக இருந்துருக்கிற இந்திரியங்கள், கண்ணு பார்க்கதான் பார்க்கும், காது கேட்கதான் கேட்கும், காது போய் கண்ணுக்கு ஆசிரியமா எப்படி ஆகும்ன்றதுதான் ஒரு கேள்வி. அதுக்குதான் பதில் சொல்ற பூர்வார்த்தத்துல சொல்லச்சு. இப்ப நீங்க சொல்ற ஒரு விஷயம் இருந்துருக்க, காதால கேட்கதான் முடியும், கண்ணால பார்க்கதான் முடியும்ன்ற ஒரு நியமம் இருந்துருக்க, இந்த நியமம் பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிற வஸ்துக்களுக்கு தான் அது, இந்த சேத்தனர்களுக்கு தான் இது. ஈஸ்வரன் விஷயத்துல அந்த மாதிரி நியமம் கிடையாது. அடுத்த விஷயம் இதே இடத்துல வேதாந்த விஷயத்த சொல், அதாவது அடுத்த விஷயத்தையும் சொல்ற, உபயோகோ அகிலேஷணத்துவமத்வாது அப்படின்னு, உபயோகோ அகிலேஷணக்ஷமத்வாது, கண்ணு காது ரெண்டுமே எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஏற்றதாக இருந்துருக்கு. கண்ணாலையும் கேட்க முடியும், காதாலையும் பார்க்க முடியும், கண்ணாலையும் பார்க்க முடியும், காதாலையும் பார்க்க முடியும். அந்த பார்க்க முடியுன்ற ஒரே ஒரு காரணத்தை முன்னிட்டு இந்த கண்ணு பார்க்கறதாக இருந்துருக்கிற கண்ணு காது வரைக்கும் நீண்டு இருக்கு, காதுக்கு அது ஆசிரியமா இருக்கு. இதுதான் தேவபெருமானுடைய திருக்கண்கள் நீண்டு இருக்கிறதுனுடைய ஒரு விசேஷம்னு அது மங்களாசாசனம் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. இது இந்த ஸ்லோகார்த்தம் சாமான்யமான அர்த்தம், பொதுப்படையான அர்த்தம். இதுக்கு மேல இதுக்குல இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் பார்க்கணும். சிரவசச்ச த்ருஷச்ச சப்த ரூப
கிரகணே தேனகி ஜீவவத்யவஸ்தா. ஏற்கனவே சாத்திரகர் ஆயதாட்சம் அபிஜாத கபோலம் பாரண பாரணீயதி வரப்பிரத திருங்மே அப்படின்னார். வாணிபாத வதனேக்ஷண சத்தைஹி அம்புஜான்ய அபதிசன் வரதத்வம் என்பதாக இதுக்கு முன்ன ஸ்லோகத்தில் சாக்கிச்சு. அந்த தேவபெருமாளுடைய ஒவ்வொரு அங்கங்கள், அதாவது அந்த திருக்கண்கள், திருமுகமண்டலம், திருவடி, எல்லாம் திருக்கை, எல்லாமே தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கான். அப்படி நீண்டதாக இருந்துருக்கிற திருக்கண்கள், அபிஜாத கபோலம், அந்த தாடை, இதெல்லாம் அபிஜாத்தியத்தை தெரிவிக்கின்ற இவை எல்லாம் பாரணீயதி வரப்பிரத திருங்மே மே திருக்கு பாரணீயதி அப்படின்னார். இது எல்லாம் என் கண்ணாலே பாரணை செய்யும்படியாக இருந்துருக்குன்னா கண்ணாலேயே விழுந்துடுற மாதிரி இருந்துருக்குன்னா அப்ப ஏற்கனவே மாறி போயிடுத்து. கண்ணால பாக்கிறது தவிர விழுங்குறதும் முடியும்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்க, இப்ப புதுசா சொல்ல போறது என்ன என்று கேட்கணும். இப்ப காதுக்கு எடுத்துருக்க, காதாலையும் பார்க்க முடியும் அப்படின்றதுதான். இதுல சிரவசிரூபிரகணே தேனகி சிவவத்யவஸ்தா. ஒரு வியவஸ்த லோகத்துல இருந்துருக்கு, என்னால கண்ணாலேயே பேச முடியும், காதாலேயே பார்க்க முடியும்ன்னெல்லாம் நான் சொல்றதுன்றது இருக்க யாரும் ஒத்துக்க மாட்டான். ஜீவனிடத்துல ஒரு பெரிய விஷயம் இருந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டோம்னா, அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த ஒரு, அதாவது பாஷாந்தரத்துல சொல்லணும்னாக்க செட் ஆஃப் இந்திரியங்கள்னு சொல்லி சொல்றது. இந்த ஜீவன் இந்த லோகத்துல பிரகிருதியில இருக்கிற வரைக்கெல்லாம் இவனோட கூட அத்தனை இந்திரியங்களோட தான் பெருமாள் சிருஷ்டி பண்ற இவன். ஆனா அந்த சிருஷ்டி பண்ணச்சே அந்த இந்திரியங்கள்லாம் இவனுடைய புண்ணிய பாப்பானுகுணமாக அந்த இந்திரியங்களுக்கு பிரசாரம்ன்றது ஏற்படுறது. பிரசாரம்னா வெளிப்பாடு. இப்ப நாம மனுஷனா கணக்கு இருந்தோம்னாக்க எல்லா இந்திரியங்களுக்கும் வெளிப்பாடு ஏற்படுறது. கண்ணாலக்கு பார்க்க முடியுது, காதால கேட்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. மீதி ஜந்துக்களாக கணக்கு இருந்ததுன்னாக்க அததுக்கு ஏற்பட்டது தான் அதது பண்ண முடியுமே தவிர எல்லா இந்திரியங்களும் முழுசா வேலை செய்யாது. இப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு நியத்தமாக இருந்துருக்கிற இந்திரியங்கள்ன்றது இருக்க இது எங்கேயுமே போல. ஆனா இந்திரியங்களுடைய பிரசாரம், இதனுடைய வெளிப்பாடு, அது செயல்படும் திறன், இவை அந்தந்த ஜீவனுடைய புண்ணிய பாப்பானுகுணமாக அந்தந்த ஜென்மாவில் கிடைக்குது. நானே இதுக்கு மின் ஜென்மாவில் எங்கேனா ஒரு கோவிலில் ஒரு மாடா இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பகவதாளுடைய கிரகத்தில் ஏதோ ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ எப்படியோ இருந்திருக்கலாம், பகவத் சம்பந்தத்தோடு இருக்கிறவாளுடைய கிரகத்தில். அந்த புண்ணியந்தான் இன்னைக்கு சத்குலத்துல ஒரு பிறப்பை ஏற்படுத்தி சதாச்சாரிய கட்டாட்சத்தையும் நமக்கு உண்டு பண்ணிருக்குன்னு கூட சொல்லலாம். இங்கேயும் ஒரு சாஸ்திரார்த்தம் இருக்கு. நாம பண்ற காரியம் நல்ல காரியம், புண்ணியமான காரியம். ஆனா இந்த புண்ணிய காரியத்துக்கு இந்த பலன்தான்றது நமக்கு பிரத்யட்சமா தெரிஞ்சுக்க முடியாது, அது பெருமாள் தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதே மாதிரி நாம பண்ற பாப்ப காரியங்களுக்கு இந்த பலன்னு கணக்கு பிரத்யட்சமா தெரிஞ்சுடுத்தோம்னாக்க அந்த பாப்ப காரியத்தை நாம பண்ணாதவே இருக்கு, பண்ணாத நிறுத்திடுவோம். ஆனா நாம பண்றோம், ஏதோ சமுதாயமா சொல்லிருக்கு தப்பு காரியம் பண்ணா தண்டனை வரும்னு சொல்லிருக்கு. அப்ப வரைச்சே நாம எத்தனையோ பேர் தப்பு காரியமும் பண்ணிட்டு அதெல்லாம் ஜெரிச்சுட்டு நன்னா போயிட்டு இருக்காளே, நம்ம திருஷ்டியில நன்னாதானே இருந்துட்டு இருக்கா, அப்ப அவளுக்கு ஒரு தண்டனையும் வரலையே, அப்ப தப்பு காரியம் பண்ணா தண்டனை வரும்னு சொல்ற சாஸ்திரம் இருக்கு, அது பொய்யா? இதெல்லாம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எண்ணம் வரும். சாஸ்திரம் எப்பவுமே பொய்யாகாது. தப்பு காரியம் பண்ணாக்கா கட்டாயம் பகவன் நிகிரகத்துக்கு அளவும் எம்பெருமானுடைய சீற்றத்தினால நமக்கு நல்லது கிடைக்காத போகும். இது சித்தமான விஷயம்தான்.
யாருக்கோ ஒருத்தனுக்கு கிடைக்கிற மாதிரி சொல்றீங்க, ஒத்துதான் அவனுக்கு அது கிடைக்கல. அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் நல்லது இல்லை. நம்ம திருஷ்டியில வேணா நல்லதா இருந்துருக்கே தவிர அந்த பகவத் திருஷ்டியில அது நல்லது இல்லை. ஆகையால அவனுக்கு கிடைக்கிறதே நல்லதுன்னு நாம நினைச்சுக்கிறது தான் தப்பே தவிர உண்மை வேற விதமாக இருந்துருக்கு. இப்போ இந்த இந்திரியங்கள்லாம் நமக்குன்னு ஏற்படுத்தினது புண்ணிய பாப்பான குணமான பிரசரம் விகாசத்தை உடைத்தானதாக இருந்துருக்கு. அங்கேயும் ஒரே ஒரு நியதிய பெருமாள் அங்க நமக்கு ஆசிரியக்கிறே. அதாவது இவன்களுடைய பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிற ஜீவன்களுடைய கண்ணு காது முதலிய இந்திரியங்கள்லாம் ஒவ்வொரு காரியத்தை தான் செய்யும். பார்க்கிறதோ கேட்கிறதோ, அதாவது அததுக்குன்னு ஏற்பட்ட ஒரு காரியத்தை தான் செய்யுமே தவிர ஒன்னாலேயே பல காரியங்களை செய்ய முடியாது என்பது ஒரு வியவஸ்தை. இந்த வியவஸ்தையை கொண்டு முதல்ல சொல்லி சொல்ற ஸ்ரவசச்சிருசச்சப்தரூபிரகணேதே நகி ஜீவவத்யவஸ்தா ஹே வரதாத்தா அப்படின்னு தேவைப்படுவாங்க. எத்தனை வாட்டி வரதா வரதா வரதான்னு சொன்னாலும் அது அழுக்கவே அழுக்காது அழுவானுக்கு. நமக்கே அப்படி இருந்துட்டு இருக்கச்சு அழுவானுக்கு கேட்கணுமா? வரதாதகான்னு சுந்தரபாகு ஸ்தவத்துல சுந்தரபாகுவை பார்த்து பிரார்த்தனை பண்ணு, அப்ப கூட வரத வாஞ்சித பலன்னு சொல்லிட்டு அப்ப வரதான்னு சொல்லி தேவப்பெருமாள் தான் பாக்குறது. ஏன்னா வரம் கொடுக்கறதுன்னு சொல்லுவானா தேவப்பெருமாள் தான். அவர் தான் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதரா. நாம என்ன கேட்கிறோமோ கேட்கறதெல்லாம் கொடுக்குறவரா இருப்பாராம். ஆகையால வரதாத்தகான்னு சொல்லி சொல்றார் அவர். அந்த தேவப்பெருமாள சம்போதனம் பண்ணி சொல்ற. அப்பா இப்ப லோகத்துல இருந்துட்டு இருக்கிற இந்த நியதி உனக்கு கிடையாதுப்பா. ஸ்ரவசச்ச திருசச்ச சப்த ரூப ஸ்ரவசா சப்த சப்த கிரகணே திருஷா ரூப கிரகணே அப்படின்னு அர்த்தம். ரெஸ்பெக்டிவ்லி நன்மையும் பண்ணிக்கணும். அதுல சொல்லச்சு தே நகி ஜீவவத் வியவஸ்தா உன்னுடைய திருக்கண்களுக்கோ உன்னுடைய திருக்காதுகளுக்கோ ஜீவவத் வியவஸ்தான்னா ஒரு ஜீவனுக்கு இருக்க மாதிரி வியவஸ்தைன்றது இல்லை. ஜீவனுக்கு இருக்கிற வியவஸ்தை அந்தந்த இந்திரியங்களால அந்தந்த செயலை தான் செய்ய முடியும்ன்றதுதான் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய வியவஸ்தை. இது இல்லை. உபயோகம் அகிலேக்ஷண க்ஷமத்வாது வரதாதா சிரவணாசிரயே திருஷௌதே அப்படின்னா உபயோகோ என்ன சொல்றதுனால ரெண்டையும் எடுத்துக்கணும். திருக்கண்களையும் எடுத்துக்கணும், திருக்காதுகளையும் எடுத்துக்கணும். ரெண்டுத்துக்குமே அகிலேக்ஷண க்ஷமத்வாது அப்படின்னு அகிலேக்ஷணம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதான ஒரு பெரிய ஒரு குணம்ன்றது அதுக்கு இருக்கு. அப்ப எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக நேராகவே காணும் தன்மைன்றது ரெண்டுத்துக்கும் இருந்துருக்கு. ஆகையால இந்த காது போய் பெருமாள் கண்ணு போய் காது போய் ஆசிரியக்கணும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே செயலை செய்யக்கூடிய ஒரு தாமக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிறதுனால என்பதாக சொல்லி சொல்ற. இப்ப இந்த வியவஸ்தை எது வரைக்கும் இருந்துருக்கு, யார் யாருக்கு இருந்துருக்கு, எப்பெல்லாம் இருந்துருக்கு, இதெல்லாம் தான் முக்கியமான கேள்வி. இந்த வியவஸ்தை பெருமாளுக்கு எப்பவுமே இந்த வியவஸ்தைன்றது இருக்க தன்னால பார்க்கறது மாத்திரம்தான், காதால கேட்கறது மாத்திரம்தான்ற நியதி இல்லாமல் இந்திரியாதீனமான ஒரு ஞானோத்பத்தி, அதாவது கண்ணு வேலை இந்த சக்ஷுரிந்திரியம் வேலை செஞ்சாதான் அந்த வஸ்துவை பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்ரோத்ரேந்திரியம் வேலை செஞ்சாதான் அந்த சப்தத்தை கேட்க முடியுன்ற ஒரு நியதி இருக்க இந்த நியதி எம்பெருமானுக்கு கிடையாது. இது ஜீவனுக்கு மாத்திரம்தான் இருந்திருக்கு. இப்ப பெருமாள் என்ன பண்ணுவேன்னா பெருமாளுக்கு எதுவுமே வேணாம். அபாணி பாதோ ஜவனோ கிரகீத பசியத்யஜட்சு சசுருணோத்ய கர்ணா. அபாணி பாதஹா ஜவனஹா கிரகீதா
பாணி பாதம், கையுமில்ல காலும் இல்லாதவராக இருந்துருக்காராம். ஆனா அவர் எல்லாம் வேகமா ஓடுறவராக இருந்துருக்காரு, எல்லாத்தையும் எடுத்துக்க முடியறதான். நம்ம கையில ஒரு விரல்ல கொஞ்சம் ஆக்ஷன் இல்லைன்னா கூட நம்மளால எந்த வஸ்துவும் எடுத்துக்க முடியல, ஜலம் தூக்க முடியல, சொம்ப தூக்க முடியல, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. பெருமாளுக்கு கையே இல்லையா, காது காலே இல்லையா, இது ரெண்டுமே இல்லட்டாக்க பரவாயில்ல, குடுகுடுன்னு ஓடுறேரா, எத்தவனா எடுத்துக்கிறேரா, எப்படி இருந்துருக்கு அப்படின்னா, பஷ்யத்யக்ஷுஹு சுஷ்ணோத்யகர்ணஹா, கண்ணே இல்லையா லோகம் மொத்தத்தையும் பார்க்கிறேன், காதே இல்லையா எல்லாத்தையும் கேட்கிறேன், இது என்னது, இது இது லோக விருத்தமா இருந்துருக்கு. நம்ம சம்பிரதாயம்ன்றது எந்த அம்சத்திலையும் லோக விருத்தமாகவே இருக்காது, எல்லா அம்சத்திலையும் லோகத்துல இருக்கிற பிரகாரம்தான் இருந்துட்டு இருக்கும். ஸ்ருதி இப்படி சொல்றதே இதுக்கு என்ன அர்த்தம் என்ன கேட்டோம்னா, அதுக்கு அங்கேயே சமாதானம் சொல்ற, ஸ்ருதியிலேயே பதில் சொல்ற. இந்த இடத்துல கர்மகிருத்தமான கை கால்லாம் அவருக்கு கிடையாது, கர்மகிருத்தமான காது கிடையாது, கர்மகிருத்தமான கண்ணு கிடையாது. அதாவது கர்மாதீனமானது, என்னுடைய கர்மா, எனக்கு சின்ன வயசுலயே கண்ணு தெரியல, 4 வயசுல 3 வயசுல இருந்து கண்ணாடி போட்டுருக்கேன், இப்படி இருக்கலாம். ஏண்டா இப்படி காதுல ஒரு சுற்றமா இறங்கி போட்டுருக்கேன்னாக்கா, அவ்வளவுதான் காதே கேட்கல எனக்கு, அதுக்காக போட்டுருக்கோம்னு சொல்லி சொல்றோம். இப்ப இதெல்லாம் இந்த இந்திரியங்களுடைய செயல்பாடுன்றது இருக்க, அது கர்மாதீனமாக இருந்துருக்கு. ஒவ்வொரு ஜந்துக்கும், லோகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜந்துக்கும், ஆனா பெருமாளுக்கு கர்மாதீனமான கைகளோ கால்களோ கண்ணோ இந்திரியங்கள் எதுவுமே கிடையாது, கர்மாதீனமானது கிடையாது. அவருக்கு இருக்கிறது அப்ராகிருதமானது, கர்ம நிமித்தம் இல்லாதது. இப்படிப்பட்ட திருக்கண்களோடையும் திருச்செவியோடையும் இப்படி எல்லா இந்திரியங்களோடையும் எம்பெருமான் விளங்குறார். ஆகையால அபாணிபாதகா ஜவனோ கிரகீதான்ற இடத்துல கர்மானுகுணமான தெருக்கண்கள்லாம் கிடையாது என்பதுலதான் நோக்கு, அததான் இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். ரெண்டாவது விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும், பெருமாள் என்ன பண்ற என்ன கேட்டோம்னாக்க, யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன, இது நாதமுனிகள் சொல்ற சதாஸ்வதா என்பதாக சொல்ற. பெருமாள் எல்லாத்தையும் பார்க்கிறார், யோ வேத்தி எல்லாத்தையும் அறிகிறார் என்பதாக சொல்றார். இப்ப அறிவதுன்றது பிரமாணங்களை கொண்டுதான் அறிய முடியும், அதாவது பிரத்யட்ச பிரமாணமோ சப்த பிரமாணமோ அல்லது அனுமானமோ ஏதோ ஒரு பிரமாணத்தை கொண்டுதான் அறிய முடியுமே தவிர எல்லாத்தையும் அறிய முடியாது. சரி, பெருமாள் எந்த பிரமாணத்தை கொண்டு பார்க்கிறார் தெரிஞ்சுக்கிறார்னா, இந்த அறியறதும் வந்து கிரமிக்கும், அதாவது ஒன் பை ஒன்னா வருதா அப்படின்னா அப்படி இல்லை. யோவேத்தி யுகபத் சர்வம், எல்லா இடத்துலையும் எல்லா சமயத்திலையும் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறார் பெருமாள். அதுவும் பிரத்யக்ஷேன அப்படின்னா நேர பார்த்த மாதிரி, அப்படியே நேரவே பார்த்தா மாதிரி இல்லை, நேரையே பார்க்கிறார். அதான் அங்க விசேஷம், அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயே தெரியுது. நம்மளால பிரத்யக்ஷ பிரமாணத்துல, அதாவது இப்ப இந்த ஒரு சவர் இருக்கு, சவருக்கு பக்கத்துல இந்த பக்கத்துல உட்காந்து நான் உபன்யாசம் பண்றேன்னு, நான் அந்த பக்கத்துல இருக்கிற வஸ்து சவர் தடங்களா போயிட்டு போயிருந்தாலும் அந்த இருக்கிற வஸ்துவை என்னால தெரிஞ்சுக்க முடியாது இருந்திருக்கு. அப்படி இல்லாமல் ஒரே சமயத்துல எல்லாத்தையும் யுகபத்து சர்வம் பிரத்யக்ஷேன, அப்படியே பிரத்யக்ஷத்தாலேயே பார்க்கிற. அது மாத்திரம் இல்லை, பிரத்யக்ஷத்தோட பார்க்கறதோட மாத்திரம் இன்னும் என்ன பண்றேன்னா, ஸ்வதஹா அப்படின்னு சொல்லி சொல்ல, அதாவது தானே பார்க்கற சதா ஸ்வதஹா. இதுல சில சமயங்கள்ல சில பேருக்கு, சில யோகிகளுக்கு பெரிய ஒரு ஒரு ஞானம் விசேஷம் ஏற்படும், இங்க இருந்துட்டு எங்கேயோ நடக்கிறதெல்லாம் கூட அப்படியே பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம்ன்றது யோகிகளுக்கு வரும். ஆனா அவளுக்கு அது ஒரு கால விசேஷத்துலதான் இருந்துட்டு இருக்கும், எப்பவுமே இருந்துட்டு இருக்காது. இவருக்கு பெருமாளுக்கு
எப்பவுமே இருந்துருக்கு சதா என்பதாக. ஸ்வதஹான்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க. சில பேருக்கு ஒரு தேவதா விசேஷங்களுடைய ஒரு அனுகிரகத்தினால, அனுகிரக விசேஷத்தினால சில சமயங்கள்ல எங்கேயோ நடக்கிற விஷயங்களை கூட பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் ஏற்படலாம். ஆனா அது ஸ்வதா வரல, இயல்பா வரல. பெருமாள் ஒருத்தருக்கு தான் இயல்பாக இருந்துருக்கு. யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதா ஸ்வதா என்று இந்த இடத்துல நாதமுனிகள் நியாய தத்துவத்துல சொல்லி சாய்கிறார். அதுல மங்கள ஸ்லோகத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் ஸ்தம்பிரணம் ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷமஹே என்பதாக சாதிக்கிறார். இப்போ இவ்வளவு சொன்னது எதுக்காகனாக்க, அந்த தேவ பெருமாளுடைய திருக்கண்களுக்கு, அதாவது பெருமாளுடைய இந்திரியங்கள் பொறுத்த வரைக்கும் ஜீவனுக்கு இருக்க மாதிரி நியதி கிடையாது. எல்லாத்தாலையும் எல்லா இந்திரியங்கள்னாலையும் எல்லா விதமான ஞானமும் ஏற்படும் அப்படின்றது ஒரு விஷயம். ஜீவனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுமான்னு கேட்டா, வாஸ்தவம் ஜீவனுக்கும் ஏற்படும். இந்த பிராகிருதமான தேசத்தை விட்டுட்டு பக்தியோ பிரபத்தியோ பண்ணி அப்ராகிருதமான தேசத்துக்கு போகச்சு நமக்கு அப்ராகிருதமான ஒரு சரீரம் ஏற்படும். அந்த அப்ராகிருதமான சரீரம் ஏற்படுச்சு, அப்ராகிருதமான இந்திரியங்களும் நமக்கு ஏற்படும். அந்த இந்திரியங்களை கொண்டு அந்தந்த இந்திரியங்களால என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும்ன்ற நியதி கிடையாது. அங்க சொல்லச்சு கண்ணால கேட்கலாம், காதால பார்க்கலாம், வாயால பேசுறது மாத்திரம் இல்ல, வாயாலையும் பார்க்கலாம், வாயாலையும் கேட்கலாம், எல்லாத்தினாலையும் எல்லா இந்திரியங்களாலையும் எல்லாம் பண்ணலாம்னு இருக்கு. அப்போ முக்தாத்மாவாக இருந்திருக்கிற ஜீவாத்மாவுக்கே இப்படிப்பட்ட ஒரு விசேஷங்கள் ஏற்படுறதுன்னா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னாக்க ரெண்டு மூணு விசேஷம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், காலகிருத்தமான பரிணாமம் கிடையாது. அங்கேயும் காலம் உண்டு. நாம சொல்ற மாதிரி கலாம் கூட்டம்னு சொல்லக்கூடிய காலம்ன்றது உண்டு. ஆனா காலத்தினால உண்டான மாறுபாடு கிடையாது. இந்த இடத்துல இருந்துட்டு இருப்போம் நாம. இந்த பிராகிருதமான தேசத்துல இருக்கச்சே என்னதான் எல்லா சௌகரியத்தோடையும் எல்லாம் இருந்தான்னா கூட, இவனுக்கு 50 வயசுக்கு நரைச்சு போறது 60 வயசுல நரைச்சு போகலாம், முடி நரைச்சு போகலாம், இல்ல 70 வயசுல நரைச்சு போகலாம், அவ்வளவுதானே தவிர முடியே நரைக்காது இருக்க முடியாது. இவன் முகத்துல அந்த கிழத்தன்மைன்றது தெரியாது, இருக்கவே இருக்காது. எப்படியும் மாறுபாடுன்றது, காலகட்டமான மாறுபாடுன்றது ஏற்படுறது. இது சக்கல ஜந்துக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நியதி. இது எங்க? பிராகிருத தேசத்துல. இதே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டோம்னாக்க நமக்கு கூட நித்திய யுவாவாக எப்பவும் ஒரே மாதிரிதான் நாம இருந்துட்டு இருப்போம். அதோட இல்ல சங்கல்பாதீனமான மாறுபாடு. ஆகையால நாம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்படி இருப்போம். ஆனா அங்க போனா இருக்கக்கூடிய சுபாவம் என்னன்னா, எல்லாருமே பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்றவர்களாக நித்திய யுவாவாக இருந்துட்டு இருக்க. இது காலகிருத்தமான மாறுபாடுன்றது அந்த இடத்துல கிடையாது. சூரியன் இருக்கு, கார்த்தால தான் உதிக்கிறது, சாயங்காலம் ஆனாக்கா மறைஞ்சு போனோன்றது நியதி. அங்க ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளுடைய சங்கல்பம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. இது 12 மணி காலத்துல சூரியன் மறையறதோ தோன்றதோ என்று இந்த நியதி எல்லாம் இங்க இருந்துட்டு இருக்க, அந்த நியதி எதுவுமே கிடையாது என்பதாக தான் சொல்ற. அதே மாதிரிதான் இந்திரியங்களுக்குள்ளேயும் இவற்றை செய்யும் அப்படின்ற நியத்தியும் இல்லை. ஆகையால கண்ணு வரைக்கும் காது வரைக்கும் இந்த கண்ணு நீண்டு இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் சொல்ற. இந்த கண்ணு நீண்டு இருக்கு, தேவ பெருமாளுடைய திருக்கண்கள் காது வரைக்கும் ஆசிரியிருக்குன்றது வரைச்சு இந்த நீளமா இருக்கிறதுன்றது ஆழ்வார்கள் எல்லாம் பல பிரகாரமாக மங்களாசாசனம் பண்ற. இதுல முக்கியமா எடுத்துட்டோம்னாக்க திருப்பாணாழ்வாருடைய முனி, அதாவது அமலநாதிபிரான தான் சொல்லணும், அதுக்கு சுவாமி தேசிகன் பண்ணிருக்கிற முனிவாகனம் போகும். இது ரெண்டும் எடுத்துட்டோம்னாக்க இதுலயே தெரிஞ்சு போயிடும். பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட
அமரர்கரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மெளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. பெருசாருதான் திருக்கண். அது நீண்டிருக்கிறது மாத்திரமில்ல, பெருசாவும் இருந்துட்டான். அந்த திருக்கண்கள் என்னை பித்தேர பண்றது, பிச்சேர பண்றதுன்னு சொல்றார். என்னை பேதமை செய்தனவேன்னு சொல்லி சொன்னார். அது எப்படி எப்படி எல்லாம் இருந்துருக்குன்னு பாக்குறார். அது பார்த்தோம்னா கரியமாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள். ஒரு சமமாக அதுக்கு சமமா இன்னொன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற அழகிய ஒரு நீல ரத்னம் போலே இருக்கிறது அந்த கருவிழி. அதனுடைய நிறத்தால நீலோத்பலம் மாதிரி இருந்துருக்கான். இந்த எல்லாமே பக்கத்துல இருக்கிறது எல்லாம் அந்த திருக்கண்கள்ல பார்த்தோம்னாக்க ஒரு அந்த அது தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு, ஒரு செம்மை தோன்றும். அந்த செம்மையும் எப்படி இருந்திருக்கு, அதி விகசிதமாக இருந்திருக்கு, நன்னா விகசமாக இருந்துருக்கிறது. அதோட எல்லார் பக்கத்திலையும் அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரீத்திய வெளிப்படுத்துற மாதிரி இருந்துருக்கான் அந்த செம்மைன்றது. அதோடு மாத்திரமில்ல, இன்னொரு விஷயத்தையும் காண்பிக்கிற ஒரு அந்த திருக்கண்களை தேவிச்சமான சாஸ்திரத்தினாலேயே அறியக்கூடியதாக இருந்திருக்கிற அனவச்சின்னமான போக்கியதா பிரகர்ஷத்தையும் மகாத்தியத்தையும் மகாத்மியத்தையும் உடையது என்ற தாத்பரியம். அந்த திருக்கண்களை தேவிச்சின்னமானக்க பின்னாடி சொல்லப்போ நவீபவ பிரேமரச பிரவாகின்னு சொல்ற இந்த தேவபெருமாள் இன்னைக்கு தொப்பத்துல ஏழ்ற இந்த தொப்பத்துல பெருமாளை சேவிக்க போறோம். இப்ப இத்தனை நாளைக்கு முடிஞ்சு போச்சு, தப்பம் முடிஞ்சு இறங்கிட்டு இருப்பே இருக்கோம். அந்த பெருமாளை சேவிக்கச்சு போன வருஷம் சேவிச்ச அதே தொப்பம் தான், அதே மாதிரிதான் கட்டிருக்க, அதே அனந்த தரசல் தான் நடக்க போறது, அதே பெருமாளும் தாயாரும் தான் ஏழப்பறையும். ஆனா கூட எனக்கு இப்ப ரொம்ப குறையா இருந்துருக்கு, இந்த தொப்பத்துல பெருமாளை சேவிக்கலன்னு குறையா இருந்துருக்கு. ஏன் இப்படி ஒரு இது பண்றதுன்னு கேட்டோம்னா, அந்த பெருமாள் அதே பெருமாளா இருக்கட்டும், அந்த திருக்கண்கள் அதே திருக்கண்களா இருக்கட்டும், எல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஆனா அவருடைய கட்டாட்சம் இருந்துருக்க அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக இருந்துருக்கு. போன வருஷம் நமக்கு இருந்த கட்டாட்சம் வேற, இன்னைக்கு வேற கட்டாட்சம் வேற. நவீபவ பிரேமரச பிரவாகின்னார் ஒவ்வொரு ஆர்திரீபவாமி அப்படின்னார். அவருடைய கட்டாட்சம் பட்டதுன்னா அப்படியே நினைஞ்சு போயிடுறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த கட்டாட்சம் இல்லையேன்னு நமக்கு குறையா இருந்துருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் அந்த தேவபெருமாளுடைய திருக்கண்களில் சொல்லச்சு இது எப்படி நீண்டதாக இருக்கிறதுனால ஆழ்வார் அனுபவிச்ச மாதிரி நமக்கே ஒரு பைத்தியத்தை உண்டு பண்றது, ஐயோ இன்னைக்கு சேவிக்கலையே சேவிக்கலையேன்னு நினைக்க பண்றது அந்த திருக்கண்கள். ஆழ்வார்க்கு கேட்கணுமா, நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு சொல்ற அந்த மாதிரி இது நீண்டதாக இருந்திருக்கிற இந்த திருக்கண்கள். அந்த திருக்கண்களும் திருக்காதுகள் ரெண்டுமே ரெண்டாலுமே கட்டாட்சிக்கிறதுன்றது அந்த எம்பெருமானுக்கே ஏற்பட்ட ஒரு ஏற்றம். ஆகையாலதான் அந்த திருக்கண்கள் நீண்டு காது வரைக்கிலும் போயிருக்கு என்பதாக இதுல ஒரு கவியா மங்களாசாசனம் பண்ற தேவபெருமாளுடைய திருக்கண்களை. உதீட்சண சுதா சிந்து வீச்சு விக்ஷேப சீக்கரைகி காருண்ய மாறுதா நீதைகி சீதலை அபிழிஞ்சமாம்னு திருக்கட்சி நம்பிகள் சொல்ற. சுதீட்சண சுதா சிந்து வீச்சு விக்ஷேப சீக்கரைகின்ற அந்த தேவபெருமாளுடைய திருக்கண்கள் ஒரு அமிர்த கடலாக இருந்துருக்கான். அது அப்படியே அலை அலையா அலையா அமிர்தம் அப்படியே அதுல சமுத்திரம்னு இருந்தா அதுல அலை இருக்கும் இல்லையோ, அது வீச்சி தரங்க நியாயம்னு ஒரு நியாயம் சொல்லுவான். அது அடைகிறது அதுல வரைச்சே என்ன ஆகுதுன்னா காத்தாண்டிக்கிறது எல்லாம் பண்றது. அதனால அந்த காத்து குளிர்ந்து இருக்கான். அந்த குளிர்ந்து இருக்கிற அந்த காத்தாலேயே அதுல அமிர்த பிந்துவும் சேர்ந்திருக்கு. காருண்ய மாறுத பெருமாளுடைய காருண்யமாகிற ஒரு காத்து இந்த வீச்சியிலேருந்து வரக்கூடிய ஒரு அமிர்த திவலைகள், அந்த திவலைகளை காத்து அடிச்சுட்டு எடுத்துட்டு வருது.
அந்த திவாலுகள்னால என்ன நினைக்க பண்ணணும், என்ன குளிப்பாட்டணும்னு சொல்லி சொல்ற அந்த தேவப்பெருமாளுடைய திருக்கண்களுடைய கட்டாட்சத்துக்கு ஏங்கிற ஏங்கி சொன்ன வார்த்தை இது. அந்த மாதிரி அந்த தேவப்பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலையும் ஆழ்வானுடைய திருவடி வாரத்திலையும் சுவாமி தேசிகனுடைய திருவடி வாரங்கள்லையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.